திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவுக்கு அன்னதானம் வழங்குபவர்கள் முன் அனுமதி பெற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் முனா வழங்க கேட்கலாம். முனா, வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாக்கு அன்னதானம் வழங்குபவர்கள் முன் அனுமதி பெற வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த முன் அனுமதி பெறுவதற்கு வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி விண்ணப்பத்திற்கு கடைசி நாள் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் 2013ஆம் ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற நவம்பர் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தீப திருவிழாவை முன்னிட்டு 40 லட்சம் பக்தர்கள் இந்த முறை கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக கார்த்திகை தீப திருவிழாவான நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த தீபம் மலை மீது எடுத்துச் செல்லப்பட்டு மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள 2608 அடி உயரமலை உச்சிமலையில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த நிகழ்வை காண்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலையை நோக்கி பக்தர்கள் வருவார்கள். பக்தர்களுக்கு ஏதுவாக பொதுமக்கள் மற்றும் அன்னதான குழுவினர் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழாவை காண்பதற்காக பக்தர்களுக்கு அன்னதான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு அன்னதானம் வழங்குபவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும், அந்த முன் அனுமதி பெறுவதற்கு நவம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள் எனவும் உணவு பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அன்னதானம் வழங்கும் இடங்கள் மற்றும் அன்னதானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தரமாக இருப்பதாக உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முனா.